ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்தியான கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கேரட், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கேரட் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய். எனக்கு வந்து தேங்காய் பால் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த கேரட் கூட தேங்காய் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தோடனே நமக்கு துருவினது மாதிரி கிடச்சிரும். இப்போ இது கூட ஸ்வீட்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காவும் கேரட்டும் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் இருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஜூஸ் வடிகட்டியில் சேர்த்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து துணியில் வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கோங்க, அது இன்னுமே ஈஸி. இப்போ நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணாலும் மறுபடியும் ஒரு டீ வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி தான் எடுப்பேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டான வாட்டரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியான ஜூஸ். இது வந்து குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே வாரத்துக்கு 2-3 டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து தாராளமாக இதை ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக சப்ஜா சீட் ஆட் பண்ணுவேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு டீ வடிகட்டி வச்சு மறுபடியும் அதிலேயே நான் வடிகட்டியை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீட் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சப்ஜா சேர்க்கறதுனால நமக்கு அந்தளவுக்கு பசி எடுக்காது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.